Hi guys, welcome back to Madhi Jamstad channel. இன்னைக்கு வந்து நம்ம வந்து பால் அடைஞ்ச பங்களா மாதிரி ஒரு ரூமுக்குள்ளே தான் உட்காந்துருக்கோம். ரொம்ப க்ளோஸ்டு ரூமு, எக்கோ அடிக்கும், லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இதுவாக தான் பேசுகிறேன், இருந்தாலும் எக்கோ அடிக்கும் பட் கிளியராக இருக்கும். இந்த ரூமை நான் வந்து இனிமேல் வந்து ஒரு லாக் ரிவ்யூ செட்டப்புக்கு யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ வந்து நம்ம வந்து ஏதாச்சும் புது ப்ராடக்ட் வாங்கினாலும், இல்லை நம்ம ஷாப்புக்கு வந்தாலுமே, இல்லை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு ரிவ்யூவராக மாறிடலாம் அப்படின்னு ஐடியாவில் தான் நான் பண்ணல. பட் நான் எனக்கு வந்து செலவு பண்ணி நான் எனக்கு வாங்குகிற பொருளை என்னெல்லாம் அது பெனிஃபிட் எதுக்காக நான் வாங்கினேன், ஸோ இதை வச்சு நீங்களும் உங்கள் ப்ராடக்ட்டு நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இதை வாங்கலாம். ஏன் கேட்டகரி என்னோடய மனநிலை, என்னோடய பைத்தியக்காரத்தனத்திலேயே வாழ்கிறவங்க, பைக் ஃப்ரிக்ஸ், அவங்களுக்காக இந்த வீடியோவில் இந்த ப்ராடக்ட்டை நான் ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து சேஃப்டியான ப்ராடக்ட். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டாக சொல்லலாம், சேஃப்டி ரொம்ப ரொம்ப சேஃப்டியான ப்ராடக்ட்டு இது. வந்து மஸ்ட்டுன்னு சொல்லலாம், எல்லா சூப்பர் பைக்கர்ஸ்க்கும் மஸ்ட்டு, ட்ராக் ஃப்ரீக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ ட்ராக்கில் ஓட்டக்கூடிய மெயின் ப்ராடக்ட், அதாவது இது இல்லாமல் ட்ராக்கில் ஓட்ட முடியாது, அதுதான் வேறு எதுவும் கிடையாது, பூட், ரைடிங் பூட். அதை பற்றின பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு புது பூட்டு வாங்கணும், புது பூட்டு வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு வந்து ஒரு ஆங்கிள் பூட் நம்ம ஸ்டோரில் விற்கிறது அப்படியே மாற்றி மாற்றி ஒரு மூணு பூட் எடுத்து யூஸ் பண்ணேன். ஷீல்டில் யூஸ் பண்ணேன், ரைடால் ஷீல்டே ரெண்டு மாடல் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஆல்பன் ஸ்டாரில் ஒரு ஓஇ ரெப்ளிகா ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து நார்மல் ரைடிங், ஓகே, அது வந்து ஆங்கிள் பூட்டு, வாட்டர் ரெஸ்டன் பூட். அது வந்து எவ்ரிடே ரைடிங்க்கு, ஒரு வீக்கெண்ட் ரைடிங்க்கு யூஸ் பண்ணலாம், ஆங்கிள் ப்ரொடெக்ட் பண்ணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து ஒரு ஃபுல் ட்ராக் பூட் இல்லை, நம்ம ஓட்டுற ஓட்டுக்கு ட்ராக் பூட் தான் வேணும் கண்டிப்பாக. ஸோ வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு சின்ன நப்பாசை ஒரு ட்ராக்ல ஓட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஆசை, அதுக்காக நம்ம வந்து பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ட்ராக்கில் ஓட்டுங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நாலு வாட்டி தான் நான் ஓட்டியிருக்கேன். அது வந்து ஒரு ஏப்ரல்லையா இது ட்ராக் டே இன்வைட் பண்ணாங்க, அதில் வந்து நான் வந்து டியூனோ வீஃபர் ஓட்டினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கேடிஎம் ஆரஞ்சு டே யூஸ் பண்ணியிருக்கேன், அதை யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பூட் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன் அதையும் வச்சு, இந்த சைடு வந்து நியூ பூட் அதையும் வச்சு நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பூட் யூஸ் பண்ணேன்னு உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பூட். இந்த பூட் பார்த்தீங்கன்னா டைனீஸோட டார்க் ஆர்எஸ் மாடல், ஓகேவா? இது தான் வந்த பூஸ்ல இதான் டாப் அண்ட் வேரியன்ட், ஓகேவா? ஸோ இந்த பூட்டை நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட மணி கிடையாது. 2019-20 லான்ச் ஆச்சு, இது வந்து 40,000 ரூபா அந்த ப்ரைஸ். ஆக்சுவலி லான்ச் ஆனப்போ அதிகமாக கூட இருக்கலாம், பட் இப்போ ஸ்டாப் பண்ணப்போ 40 கிட்ட. இந்தியாவில் இப்போ வந்து இது வந்து லேட்டஸ்ட் வேரியன்ட் வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து டார்க், ஓகேவா? இது வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த இது இங்கே பாருங்கள், சூப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. சேஃப்டி வைஸில் வந்து இதுக்கு நான் வந்து இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணதே இல்லை, சேஃப்டி பிரச்சனையாக இதுலேயும் ஃபீல் பண்ணதில்லை. ஸோ இங்கே டைட்டேனியம் இந்த இது வந்து இந்த ப்ரொடக்டர்ஸ் வந்து தெரிஞ்சிச்சுன்னா, கார்னர் ரொம்ப தெரிஞ்சிச்சாலே உளுந்து தெரிஞ்சினாலுமே நீங்கள் இதை கழட்டி மாற்றிக்கலாம். ஸோ இதை வந்து நான் புதுசு வாங்கக்கூடிய மனநிலையிலையும் ஒரு பட்ஜெட்லேயும் நான் போயிடல. ஜிக்ஸர் வாங்கின டைமில், இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயர்க்கு அரௌண்டு, ஒரு 6 மந்த்ஸ் பேக் ஜிக்ஸர் வாங்கின டைமில் வந்து எனக்கு பூட் வாங்கணும்னு தோணுச்சு, ரைடிங் பூட் ப்ராப்பராக இல்லையே அப்படின்னு. ஜாக்கெட் வச்சுருக்கோம், ஹெல்மெட் வச்சுருக்கோம், எல்லாமே வச்சுருக்கோம், ஒரு க்ளவுஸ் வச்சுருக்கோம், ஒரு ப்ராப்பர் ஃபுல் ரைடிங் பூட் இல்லைன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபீல் நிறைவேறதுக்காக இந்த பூட்டு. பட் இருந்தாலும் இதையும் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு பைக்கை வந்து டோட்டல் லாஸ் பண்ணிட்டார், அவர் பாவம் கீழே விழுந்து, அவருக்கு தான் அவளை. அப்போ அவர் யூஸ் பண்ண பூட் இது ஏன் சேம் சைஸ், 8 நம்பர் சைஸ். ஸோ அவர் வந்து சேலுக்கு போட்டிருந்தார். ஸோ அவர்கிட்ட நான் பிடிச்சி இந்த பூட்டை வாங்கினேன். பட் என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா, பூட் நல்லா தான் கொடுத்துருந்தார், எந்த ஒரு பெரிய ஸ்கேச்சஸ் எதுவும் இல்லை, இந்த இடத்துல மட்டும்தான் ஸ்கேச்சஸ் இருக்கும், நல்லா கொடுத்தாரு. பட் என்ன பிரச்சனைனா, இந்த அடியில் இந்த சோல் இருக்குல்ல, இதுதான் பிரச்சனையே. ஒரு ஒரு ரைடுக்கும் நான் ஒரு 10-20 மினிட்ஸ் வந்து இந்த சோலை ஒட்டுறதுக்கே எனக்கு செலவு பண்ணுறதா இருக்குது. நம்ம வந்து இவ்வளோ செலவு பண்ணி ஒரு பைக் வச்சுருக்கோம், அந்த செலவு எல்லாமே நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கடன் வாங்கி இல்லை இஎம்ஐ போட்டு எல்லாமே பண்ணுறோம். பார்க்குறவங்களுக்கு வெளியேருந்து பார்க்கணும், என்னடா இவன் இவ்வளோ பண்ணுறான் அப்படின்னு நினைப்பாங்க. பட் நமக்கு தான் தெரியும், நம்ம டெய்லி சேவ் பண்ணுறது இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறது, டெய்லி சம்பாதிக்கிறது தான் ஒரு 6 மந்த்ஸ் கேப் அந்த மாதிரி கேப்பில் நம்ம வாங்குறோம்னு தெரியாது அவங்களுக்கு, ஏதோ டக்கு டக்குன்னு வாங்குறான்னு நினச்சிப்பாங்க. ஸோ இந்த பூட்டை நான் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ் மேலே நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணியிருக்கேன். டக்குன்னுலாம் எனக்கு வந்து ஐடியா வரல, நான் ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டே இருந்தேன். இது ஒரு 10 வாட்டிக்கிட்ட ஒட்டியிருப்பேன், 10 வாட்டி to 15 வாட்டி மேலே ஒட்டி ஒட்டி தான் யூஸ் பண்ணேன். ரைடு எந்திரிக்கிறப்ப, கால் மலக்கிறப்ப, கியர் போடுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு கீழே இறங்கி காலை கீழே ரோட்டில் ஊனுவேன், இது தங்கிக்கிட்டு ஆடிட்டு கிடக்கும், அப்படி பேய் மாதிரி ஊஞ்சல் ஆடுறமா வரும். ஆடி இருக்க ரைடர் யாராச்சும் நம்ம குரூப்பில் இருக்கவர், ப்ரோ அவர் கீழே பார்த்து பிஞ்சு சொல்லுவார். அதுக்கப்புறம் நிறுத்தி அங்கே இருக்க ஒரு மளிகை கடையில் 10 வைக்கு வாங்கி இல்லை 5 வைக்கு வாங்கி இதை லைனாக க்யூவில் இருக்க மாதிரி அடித்து ஓட்டுவேங்க, பாருங்கள் தெரியுதா? ஸோ இந்த பூட் வந்து தாங்கும், இது தாங்காதுன்னு இல்லை, இந்த பூட் வந்து
குறைஞ்சது இன்னும் ஒரு 3-4 வருஷம் கூட யூஸ் பண்ணலாம் இதை கரெக்டாக ஓட்டிட்டா. பட் எனக்கு என்னென்னா, நம்ம ஓட்டுறதுக்கு ஒரு வாட்டி மேல கீழே இருந்தால் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பெரிய பைக் வாங்கியிருக்கோம், என்னென்னா இவன் பூட்டை சோல் ஓட்டிகிட்டு இருக்கான், என்னென்னா இவன் இப்படி இருக்க வச்சுருக்கான் அப்படின்னு மற்றவங்க நினைக்கிறது வந்து என்னென்னா, இவ்வளோ இப்போ பைக் வச்சுட்டு 500 பெட்ரோலிக்கான்னு கேட்குறாங்களே, நம்ம கஷ்டப்பட்டு தான் பைக் வாங்கணும், கஷ்டப்பட்டு தான் வாங்குவோம். பட் வெளியில் பார்க்குறவங்களே இவ்வளோ பைக் வச்சுருக்கான் அவனால் ஒரு பூட்டு கூட வாங்க முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ஒரு மனப்பான்மையை வந்து மாற்றி ஆகணும். அது இல்லாமல் எனக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து மெயினாக இந்த பூட்டை வந்து நான் வந்து மாற்றிருக்காங்கன்னா இந்த சோல் பிரச்சனை தான். என்னால் ரைடு வந்து ப்ராப்பராக ரைட் பண்ண முடியல. ஒன்றுன்னு நான் சொன்ன மாதிரி வெளியே இருக்கவங்க வந்து என்ன ஒட்டிக்கிட்டே இருக்கான், அவனால் ஒரு பூட் கூட வாங்க முடியாது, நான் சம்பாதிக்கிறது எல்லாமே ரைடிங் கியர்ஸ்க்கும் என்னோடய பைக்குக்கும் என் ப்ரொஃபஷனுக்கும் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், 80% என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பைக்ஸ் எல்லாமே தெரியும் அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ அதனால் எனக்கு முடிவு பண்ணி மோஸ்ட்லி ரொம்ப டாப்பர்ஸ் தான், டாப் தான் வாங்குவேன் எப்பயுமே. ஸோ அதனால் இதை போதும், இந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சது போதும் அப்படின்னு சொல்லி இந்த பூட்டை வந்து அப்படி சைடில் ஒதுக்கிட்டு அங்கே போயிடு ராஜா, அங்கே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புது பிராண்ட், அதாவது புது பிராண்ட்னா பூட்டில் புது பிராண்ட் இல்லை, சரி பூட்டில் புது பிராண்ட் நம்ம வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதோட குவாலிட்டியை பற்றி சொல்லும், இதை ஃபஸ்ட்டு நான் இதை குவாலிட்டியை வச்சு தான் நான் வந்து பூட்டே மாறினேன். ஸோ ஆல்பைன் ஸ்டார் இது வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 2020 என்னோடய ட்ரைம் ஸ்ட்ரீட் ட்ரிப்பிள் ஒன்று வாங்கினேன், செகண்டரி யூஸ்க்கு வாங்கினேன், ஸ்ட்ரீட் ட்ரிப்பிள் 76 RS. என்னோடய 10R வந்து ரொம்ப சோகமான இன்ஜின் ரிப்பேர் கண்டிஷனில் கவசகி ஷோமில் இருந்துச்சு அந்த டைமுக்காக. அப்போ வந்து 9 மந்த்ஸ் எங்கிட்ட பைக்கே இல்லை, என்னால் இருக்க முடியல. ஸோ என்கிட்ட வந்து என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டு, என்னோடய பிஸ்னஸ் யூஸ், அது மாதிரி எல்லா கேஷும் வந்துச்சு. அதை வச்சு நான் ஒரு ஸ்ட்ரீட் ட்ரிப்பில் RS வாங்கினேன், எல்லாருக்கும் தெரியும் ஒயிட் கலர். அந்த வண்டிக்கப்போ இந்த பூட்டு வாங்கினேன், ஓ மை காட், இந்த சரி இந்த பூட்டுங்கிறேன், இந்த க்ளவுஸ் வாங்கினேன். இது நல்ல ஒரு சூப்பரான க்ளவுஸ் ஆக்சுவலாக, கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆக போகுது, எப்படி உழைக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆசைப்படலான்னு வீடியோவில் போகலான்னு நினச்சேன். அதுக்கு பாருங்கள் கை தந்தோன்னு பாருங்கள், படுபாவி பையன், உன்னை பெருமையாக பேசலாம்னு நினச்சேன்டா, 4 மாதம் கழிச்சு ஓட்டையே போட்டியடா கையில், ரொம்ப சேட். ஆனால் நான் ஓட்டுற ஓட்டுக்கு 4 வருஷம், சரி 4 மாதங்கிறேன், 4 வருஷம் உழைச்சிருக்கு, எந்த இடத்துலையும் எதுவும் கிளியில, சூப்பராக இருக்குது. ஆனால் இப்போ தான் கடைசியில் பார்த்தேன் ஓட்டை கையாகி போச்சு. ஓட்டுக்கை ராமாயணம், ஓட்டுக்கை கோவிந்த் சாமி, ஓட்டுக்கை இது நல்லா இருக்குது பாருங்கள், இது மட்டும் எப்படி ஓட்டையாச்சு உங்களுக்கா, இதை வச்சு உண்ணும். ஆனால் செம க்ளோஸ் ஆக்சுவலி, ஓட்டலாம் தப்பே கிடையாது, ஏன்னா அந்தளவுக்கு ஒன்று ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது, அந்தளவுக்கு இன்னும் நல்ல குவாலிட்டி இருக்குது, ஒன்று கிளியில் பெருசாக இந்த ஒரு ஓட்டைக்கெல்லாம் நாங்களாம் பயப்பட மாட்டோம் அப்படிங்கிறேன். அடுத்த வாட்டி நம்ம வந்து ஆல்பன்ஸில் டாப் வெரிட் வாங்கிடலாம், ஆனால் இப்போ கிடையாது, ஒரு 3-4 மாதம் 4 மாதமோ 1 வருஷமோ ஆகும். ஓகே, ஸோ இதை வச்சு தான், இதை வச்சு தான் இந்த பிராண்டை போகலாம் அப்படின் ஐடியா பண்ணி தான் நான் வந்து ஒரு பூட் வாங்கினேன். அந்த பூட்லாம் எதுவும் கிடையாது, மோஸ்ட்டாக நிறைய பேர் வச்சுருக்க மாட்டாங்க, பிகாஸ் நான் இப்போ ஃபஸ்ட்டு காமிச்சேன்னே, இதுதான் நிறைய பேர் வச்சுருக்காங்க, ஆல்பன் ஸ்டார், சரி ஆல்பன் ஸ்டாருங்கிற டைனிஸு. ஸோ நான் வந்து இப்போ ஆல்பன் ஸ்டார் பூட்டில் தான் நான் வந்து இறங்கியிருக்கேன். ஸோ ஆல்பன் ஸ்டார் காமிச்சி ஆகணும், அதுவும் செம்ம கலர் ஆல்பன் ஸ்டார். ஸோ என்னோடய மெயினாக வந்து எனக்கு டுகாட்டி ரொம்ப நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு முடியும் இல்லை தான் ஐடியா பண்ணேன். இட்ஸ் அ செகண்டரி பைக் தான் நான் சொல்ல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்பீட் ட்ரிப்பிள் தான் நமக்கு மொதல் பைக். ஸோ செகண்டரி பைக் தான், பட் இருந்தாலுமே செகண்டரி பைக்கு வந்து எனக்கு வந்து ரைடிங் கேஸ் வந்து மேட்சிங்காகவும் இருக்கணும், அதே சமயம் வந்து ஹெல்மெட் ஆல்ரெடி நான் லூட வாங்க போக சொன்னேன், ஹெல்மெட் சேஃப்டி ப்ளஸ் எனக்கு ஒரு வெளியில் வந்து ஒரு ஷோ ஆஃப் இருக்கணும், அந்த டிசைன் நான் லைக் பண்ணுவேன், எனக்கு அந்த கேரக்டர் எனக்கு அப்படி தான். இதே வந்து ஒரு ஆல்பன் ஸ்டார் ஆகட்டும், இதில் ஒரு ஏஜிவியாக இருக்கட்டும், அந்த ரூலாக்கோட ஷோ ஆஃப் வராது ஆக்சுவலாக, அந்த ஒரு ஹெல்மெட்டோட ஸ்கல் ஷேப் அது எனக்கு சேஃப்டி அப்புறம் கண்டிப்பாக தேவை. சேஃப்டி ரூலாக்கு நிறையவே இருக்குது, உள்ளே எனக்கு பேடிங் அக்ரெசிவாக இருக்குது, மெயினாக என்னோடய இன்டர்காம் ஷாக் வேவ் இன்டர்காம் வந்து ஆடியோ எஃபெக்டோட ஹார்மன் கார்டன் அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, எந்த ஒரு இன்டர்காம்லையும் எனக்கு அந்த எஃபெக்ட் கொடுக்குறது இல்லை, இதில் தான் கொடுக்குது. இது வந்து ஷாக் வேவ் வந்து அதோட இன்டர்காம் கூட பேரும் பண்ணிக்கலாம், ஸோ ஜஸ்ட் ஹெட்செட் கிடையாது அதுவும் இருக்குது. ஸோ செம்ம குவாலிட்டி ப்ளக் அண்ட் ப்ளே, அதுக்குள்ளாரே அந்தந்த போர்ஷன்ஸ் வந்துடும், இதனால தான் ரூலாக் பிடிச்சிருக்கு. ரூலாக் யூஸ் பண்ணுவாங்க, திருப்பி ரூலாக் கூட்டு வெளியே போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அதே தான் எனக்கு. அந்த ரோட்டில் போகும்போது ரோட் ப்ரெசன்ஸ், அந்த ஃபீல் ப்ரெசன்ஸ் இருக்குது பாருங்கள், எல்லோரும் பார்க்குற விதம் இருக்குது பாருங்கள், நமக்குள்ளே அதிகம் பட்டம் வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும், நம்ம அப்போ தான் வந்து உணர்வோம் ஐயோ பைக்கை வாங்கினதுக்கு இதுதான் யூஸ்ன்னு. அதுக்கு முன்னாடி இப்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆல்பைன் ஸ்டார். இந்த பூட்டோட நேம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டெக் ஆர் பூட். ஸோ இந்த பூட் வந்து ரொம்ப இருக்கிற டாப் ட்ராக்கில் மெனி ட்ராக் மோட்டோஜிபி ரைடர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பூட் யார் கரண்ட்டாக யூஸ் பண்ணாங்க கமெண்ட்டில் பண்ணுங்கள், ஒரு மோட்டோஜிபி ரைடர் யூஸ் பண்ணுறாங்க, கரண்ட்டாக யார் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இதே பூட் யூஸ் பண்ணுறாங்க ஒருத்தர். ஸோ பாருங்கள், இந்த பியூட்டி தான் வந்து கஷ்டப்பட்டு யூஎஸ்லேருந்து வர வச்சது. ஸோ இதோட ரேட்டு வந்து 80,000 ருபீஸ் கிட்டே இந்தியாவில் சேல் பண்ணுறாங்க, 79 சம்திங் சேல் பண்ணுறாங்க.
இதில் வந்து வேறு வேறு கலர்ஸ் தான் இருக்குது. இந்த கலர்ஸ் எங்கேயுமே ஸ்டாக் இல்லை, சைஸும் இல்லை. பட் ஆல்பின் ஸ்டார் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆல்பின் ஸ்டார் இந்தியாவில் வந்து க்ளோஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. டீல் வந்து டிஎஸ்டி பண்ணியிருந்தாங்க பட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க டீலில் நான் கேட்டுட்டேன். டிஎஸ்டி நானும் டீலில் இருந்தனால மேக்ஸிமம் இல்லை, அங்கே எங்கேயுமே கிடையாது. இந்த போட் உங்களுக்கு யாராச்சும் வேணும்னா, நீங்கள் ஒரு ரைடர் இல்லை ஷோ பைக் வச்சுருக்கீங்க, நீங்கள் ட்ராக் ஓட்டுறீங்க, இல்லை நார்மல் பைக் கூட வாங்கலாம், தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு சேஃப்டி வைஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பைக்கர்ஸ் கேஃபே சேலம் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பூட் வந்து நான் ஜஸ்ட் 55 கிராண்ட் 55 கேக்கு கொடுக்குறேன். ஸோ இது வந்து இந்தியாவில் இல்லாமல் வெளியில் வாங்கினாலே உங்களுக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து கொண்டு வந்தாலே உங்களால் 40 to 50 கிட்ட ஆயிரும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். என்கிட்ட ஆர்டர் பண்ணிங்கன்னா வித்தின் 10 டேஸ் கொடுப்பேன். ஸோ இது வந்து பிஸ்னஸ் ப்ரொமோஷனாக நினச்சிக்கலாம், இல்லை ஒரு ஆல்பின் ஸ்டார் ப்ரொமோஷன் இதாகவும் நினச்சிக்கலாம். பட் நான் எனக்கு வாங்கின பாலிட்ட தான் நான் போடுறேன். இதை வச்சு நான் சம்பாதிக்கிறதா இல்லை உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ இந்த பூட்டு வந்து 1 வீக்கில் நாங்கள் வந்து டெலிவரி, இல்லை 1 வீக் இல்லை 2 வீக்ஸில் டெலிவரி பண்ண முடியும் என்னால். ஸோ யார் வேணாலும் இன்ஸ்டாகிராமில் பைக்கர்ஸ் கேஃபே சேலம் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பூட்டை பற்றி பேசலாம். இந்த பூட் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் பார்த்திங்கன்னா சைட் ஜிப் தான் எல்லா பூட்டுமே. ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த லாக் இது பாருங்க, ரிலீஸ் பண்ணிங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். செமையாக இருக்குல்ல, ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது ஜிப்பும் வந்துருச்சு. இது பாருங்க, இன்னொன்று என்ன மெயின் ஹைலைட் என்னென்னா, ஒரு பூட்டுக்குள்ளே இன்னொரு பூட். இதுதான் ஹைலைட், ஒரு பூட்டுக்குள்ளே இன்னொரு பூட். ஏன்னா ரெண்டு பூட் ஏன்னா ஒரு செட்டு காசு வாங்கியிருக்கியே, ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க, ஒன்று வாங்கலாம் ஃப்ரீயாக நினச்சிப்பீங்க, அப்படிலாம் கிடையாது. இது வந்து இன்னர் சோல் பூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பிட்லேனில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறப்ப வண்டியை நிறுத்திட்டு ஃப்ரீயாக உட்காருக்கு, இந்த பூட்லேயே உட்கார முடியாது. இது வந்து ஆங்கிள் அந்தளவுக்கு வந்து மறக்க முடியாது. பியூ ட்ராக்குக்கு நீங்கள் இந்த பொசிஷனில் தான் வச்சு நீங்கள் வந்து வண்டி ஓட்ட முடியும். நான் நேற்று டுக்காட்டியில் ஃபீல் பண்ணேன், ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன் இந்த பூட்டை. ஸோ என்னால் கீர் வந்து கீர் போடும்போது அந்த கீருக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுது, என்னால் காலம் மழை எதுவும் இல்லை. 3 ஹவர்ஸ்க்கு மேலே இது வந்து கண்டினியூஸாக போடவும் கூடாதுன்னு சஜஷன் பண்ணாங்க நிறைய பேர். ஸோ இது அப்படி போடக்கூடாதுன்னா இது கழட்டினாலும் இது இருக்கும். ஸோ இதை போட்டுகிட்டே நீங்கள் நடக்கலாம்லாம் பண்ணலாம். இது பாருங்கள் நல்லா சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஆங்கிள் சப்போர்ட் எல்லாமே இருக்குது. இதில் மூமெண்ட்டும் இருக்குது பாருங்கள், தான் இங்கே பாருங்கள் இது மூமெண்ட் இருக்குது. பேக்கில் பாருங்கள் இது இருக்குது, பிடிச்சி எழுத்து நீங்கள் டைட் பண்ணுறதுக்கு லேஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நார்மல் ஷூ மாதிரி, ஷூ மெட்டீரியல்லே இருக்குது பாருங்கள். சோலோட சோல் பெய்கிற வாய்ப்பு கம்மி, அது ஒரு மெயின் அட்வான்டேஜ். ஸோ இந்த பூட்டு நமக்கு ரொம்ப லைக்கிங் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு துணி மாதிரி இருக்குது பாருங்கள், செம்ம துணி. ஐயோ செம்ம சாப்பிட்டு பூட்னே சொல்ல முடியாது. இதுதான் இன்னர், இதான் மெயின். இதை போட்டுட்டு அப்படி இந்த ஏர் வெண்ட்டும் இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாக ஏர் வெண்ட்டு. இந்த ஓட்டர் எல்லாமே ஏர் வெண்ட்டு. கியர் போடும் அழுக்காகக்கூடாது, நமக்கு கியர் அந்த பிரச்சனையும் வராது. இதுவும் இருக்குது, ப்ளஸ் சோல்லாம் செம்ம ஸ்ட்ராங்கு. சோல்லாம் பெய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், வாய்ப்பு இல்லை. இது வந்து குறைஞ்சி 10 வருஷம் கிட்ட யூஸ் பண்ண கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்களாம், நான் கேள்விப்பட்டேன். குறைஞ்சது 6-7 இயர்ஸ் வருமா, அது டெய்லி ட்ராக் யூஸ் பண்ணுறவங்களோட வருமா. ஸோ இது கண்டிப்பாக சொல்கிறேன், என்னோடய நியூ ரைடிங் கியரில் கலெக்ஷனில் வரும். இதுதான் என்னோடய டாப் அப்படின்னு சொல்லலாம். பூட் இதுக்கு மேலே நான் பூட் பார்த்ததில்ல, நான் பார்த்ததில்ல, நீங்கள் யாரும் பார்த்துருந்தீங்கன்னா கமலில் சொல்லுங்கள். டைனிஸ்க்கு மேலே இதுன்னு நான் கண்டிப்பாக பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். ஸோ ப்ரொடெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் மோட்டோ ஜிபில் யூஸ் பண்ணுறது. நிறைய பேர் வந்து டைனிஸ் சூட் போட்டிருப்பாங்க, பட் நிறைய பேர் காலில் பார்த்துருப்பீங்க இதான் போட்டிருப்பாங்க. ஏஜிஎல்மே டைனிஸ் சூட் அண்ட் ஆல்பன் ஸ்டார் பூட் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா பிகாஸ் ஆல்பன் ஸ்டார் பூட் அந்தளவு குவாலிட்டின்னு எல்லாம் இருக்குது, எல்லா ரைடர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ ஓகே, இந்த பூட் வந்து இப்படி இருக்குது. நான் 2 பூட் வாங்கலாம், 4 பூட் வந்துட்டாங்க, எனக்கே தெரியாமல் நான் ரொம்ப ஹாப்பி. ஸோ இது அப்படியே உள்ளார ஈஸியாக இங்கே பாருங்கள், அப்படியே ஈஸியாக வச்சிங்கன்னா, அப்படியே கால் வச்சிங்கன்னா வச்சிங்கன்னா அப்படியே வலிக்கிட்டு இப்படி தான் போகும். கால் வச்சாலுமா அப்படியே வலிக்கிட்டு உள்ள போயிடும், ஒன்றுமே தெரியாது சீரியஸாக. அப்போ இந்த லேஸ் இருக்குல்ல, இந்த லேஸை ஒட்டுறதுக்குங்கிறது, இந்த லேஸ் இழுத்து டைட் பண்ணிவிட்டு இதை ஒட்டுறதுக்கு இங்கே ஒரு இது இருக்கும், இதை சுற்றி இதை ஒட்டுறதுக்கு ஒரு வெல்க்ரோ கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லை, இங்கே ஒரு வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. அதே சமயம் இந்த ஜிப்பு இழுத்து ஒட்டுறதுக்கு இங்கே ஒரு வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. அப்படி வந்து நிறைய லெவல் ஓட்டிக்கலாம். ஸோ எல்லாமே நல்ல ஒரு ப்ரீ பிளான்டு. வோல்டேஜ் பிளேடர்ஸ் எப்படி ஃபில் பண்ணுவாங்க, எங்கெல்லாம் வெளியே வரக்கூடாது, எல்லாமே பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. அது இந்த கலர் தான் வேறு லெவல் அட்ராக்டிவ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர் ஆக்சுவலாக. இந்த இந்த பூட்டை யார் யூஸ் பண்ணாங்கன்னு நீங்கள் கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்கள். இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுற ரைடர் யாருனாலும் சொல்லுங்கள், ஓகேவா. ஸோ இதுதான் என்னோடய ஃபேவரட் இந்த பூட். ஸோ லக்கி டு ஹேவ் ஆல்பின் ஸ்டார் சூப்பர் ட்ரக் கார்பரேட். அதே மாதிரி நீங்களும் ஆசை இருந்தால் கண்டிப்பாக வெயிட் பண்ணி சேவ் பண்ணி இந்த பூட் வாங்குங்க. ஒன் ஆஃப் த ஒர்த் அப்கிரேட்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அண்டில் தென் பை பை ஃப்ரம் யுவர் மதி ஜாம்ஸ்டர். ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் ரெகுலர் கண்டென்ட்.